எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய படங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரொமோஷன் அழகாக பண்ணிடுறீங்க. அதுபோல் வந்து இந்த சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் கூட இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. முதல் படம் வந்து கேமராமேனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்கிறப்போ நான் பல படங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி தான் வந்திருந்தாலும் இப்போ முதல் படம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. என்னை நம்பி வந்து வாய்ப்பு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட்ஜெட்டில் பண்ணும்போது பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான். இப்போ ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து குறுகிய டைமில் வந்து கால் ஷீட் அதிகம் எடுக்காமல் குறுகிய நாளில் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறப்போ பயங்கர டைட்டாக தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த லோ பட்ஜெட் மூவிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டான அவுட்புட்டு நமக்கு கிடைச்ச எக்யூப்மெண்ட்டு கேமரா லைட்ஸ் இதை வச்சுக்கிட்டு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த க்ரைம் தப்பில்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னாக்கா, பொதுவாக க்ரைம்னா தப்பு அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கருத்தை வந்து நம்ம இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் வந்து ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும் இந்த க்ரைம் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஆடியன்ஸுக்கு. கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருக்கேன்.